கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் செங்கல் சூளைகள் பெயரில் இரவு பகல் பாராமல் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆறு திசை மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு விவசாய நிலங்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடைப்பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளைதான் இது. வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கோதையாறு, பரணியாறு உட்பட பல ஆறுகள் சேர்ந்து 62 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்தோடி கன்னியாகுமரியின் தேங்காய்பட்டினம் பகுதியில் அரபிக்கடலில் கலக்கிறது. தாமிரபரணி கரையோரம் உள்ள மூவாற்றுமுகம், சிதறால், திக்குறிச்சி, உண்ணாமலை கடை, அதங்கோடு, குழித்துறை, பரக்காணி பகுதிகளில் நூற்றுக்கணக்கான செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. அவ்வாறு கரையோரத்தில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளைகள் அருகில் உள்ள விவசாய நிலங்களை விலைக்கு வாங்கி 30 முதல் 60 அடி வரையிலும் மணலை எடுத்து செங்கலை தயார் செய்கின்றனர். இதனால் ஆறு திசை மாறி விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளுக்குள் புகுந்து பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உண்ணாமலை கடை பேரூராட்சி தக்சன் விளாகம் பகுதியில் டென்னிஸ் என்பவர் நடத்தி வரும் செங்கல் சூளையில் 60 அடிக்கு மேல் மண் அள்ளப்படுவதால் அந்த பகுதியில் அமைந்திருக்கும் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த மணல் கொள்ளை தொடர்பாக அந்த பகுதி இளைஞர்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது. மாறாக செங்கல் சூளையில் பணியாற்றும் ஊழியரை இளைஞர்கள் தாக்கியதாக மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊரில் வந்து ஒரு 20-25 வருஷமாக செங்கல் சூளைன்னு பேரில் கனிம வளர்ப்புலாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியும் 3 அடி பாஸ் வாங்கினாலும் 30 அடிக்கு மேலே எடுத்துட்டாங்க. ஆற்று மட்டத்துக்கு கீழே தோண்டி ஒரு 4 அடி கீழே தோண்டியிருக்காங்க. ஈஸியாக அந்த ஆற்று வெள்ளம் உள்ளே வந்துட்டே இருக்கு. இதை வந்து எதிர்த்து புகார் கொடுக்க யாருக்கும் தைரியம் இல்லை. ஒரு சைடில் மிரட்டுவாங்க, எல்லா மிரட்டலும் எங்களுக்கும் வந்துச்சு. 5 பேர் மேலே ஃபேக் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எல்லாருமே படித்த பட்டதாரிகள், அவங்க மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த எங்களை தடுத்தா இதெல்லாம் நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கனிம வளக்குள்ளையும் ஸ்டாப் பண்ணணும். இந்த நிலையில் தன் மீதும் தனது நண்பர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரியும் செங்கல் சூளை என்ற பெயரில் நடைபெற்று வரும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் நடக்கும் மணல் கொள்ளைக்கு முடிவு காணாவிட்டால் வரும் நாட்களில் ஆறு திசை மாறுவது மட்டுமன்றி கரையோர விவசாய நிலங்களும் வீடுகளும் மக்களும் பெரும் பாதிப்பையே சந்திப்பார்கள். இதனை கருத்தில் கொண்டு மணல் கொள்ளைக்கு முடிவு கட்டப்படுமா என்பதே இளைஞர்களின் கேள்வியாக உள்ளது.